Assalamualaikum all and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கம்ப்ளீட் டே இன் மை லைஃப் வ்ளாக் தான். நான் எனக்கு இப்போது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பட்டரில் வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இதில் வந்து இப்போ நான் சீஸ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து கார்லிக் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு கார்லிக் சீஸ் டோஸ்ட்டுன்னு சொல்லலாம், ப்ரெட் டோஸ்ட்டுன்னு சொல்லலாம். கார்லிக் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆட் பண்ணால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், ஸோ சும்மா லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரீன் ஹெர்ப் யூஸ் பண்ணுறேன், ஒரேகனோ. அடுத்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதையும் நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா நம்மளோட ப்ரெட் டோஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ சீஸ் டோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து டீயோட சாப்பிட போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேபிக்கு ஒரு ஃபோட்டோஷூட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஃபோட்டோ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லலாம், அது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 3rd month முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்காக இது வந்து நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மியூசிக் தீம் வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கிட்டார் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். சும்மா ரஃபாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் அதில் கொஞ்சோண்டு பெயிண்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் மொக்கையாக தான் பெயிண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ரஃப்பாக இருக்கட்டுமேன்னு தான் பண்ணுறேன். ஒரு பெரிய ஃபோட்டோ ஷூட்லாம் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நார்மலாக ஒரு மெமரிஸ்க்காக எடுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மியூசிக் சிம்பிளை வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். மியூசிக் தீமில் ஹெட்ஃபோன் இல்லாமல் எப்படி? ஸோ ஹெட்ஃபோனும் மாட்டி விட்டாச்சு. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங் மாதிரி தான் எடுக்க போகிறேன். பாருங்க, ஸோ இப்போ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணல, எங்கள் வீட்டில் குக் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போது லன்ச்சுக்கு ஆட்டுக்கால் பாயா தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 tablespoons வர அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஜீரகத்தூள் 1 tablespoon, கரம் மசாலா 1 teaspoon, கொரியாண்டர் பவுடர் வந்து 1 tablespoon, ரெட் சில்லி பவுடரும் 1 tablespoon, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் 1 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறாங்க. தேங்காய், இஞ்சி பூண்டு, ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. கொரியாண்டர் லீவ்ஸும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணி இப்போ நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். 1 ஆட்டுக்கால் இருக்குது. இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நம்ம இப்போ குக்கரில் வைக்கிறோம். இது வந்து ஒரு 10 to 15 whistles அளவுக்கு வந்து போகணும். மீன்வைல் இப்போ நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஒரு 2 medium size அளவுக்கு எடுத்துகிட்டு கட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணுறோம். இதில் வந்து கிராம்பு, பட்டை, பேலீஃப், அப்புறம் ஸ்டார்னீஸ் வந்து ஒரு பாதி அளவுக்கு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீனி ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நல்லா இப்போ வந்து சாட்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டையும் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம்.
இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இப்போ இதை வந்து நாங்கள் பரோட்டாவோட தான் சேர்த்து சாப்பிட போகிறோம். லஞ்சுக்கே இதை வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ வந்து இது நல்லா வந்து வெந்துருச்சு, ஒரு 10 விசில் போச்சு, பரவாயில்ல, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஆட்டுக்காலை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு வந்து உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து கொஞ்சம் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. இதை பரோட்டாவோட சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து நர்சரி போகிறோம், கொஞ்சம் செடிலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு. இப்போது சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இங்கே கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது நர்சரி. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக நர்சரிக்கு போகிறேன். இங்கே வந்து நிறையா செம்பருத்தி வந்து வெரைட்டிஸ் நிறையா நான் பார்த்தேன். இது வரைக்கும் முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததே இல்லை நான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி பனானா பிளான்ட்டை குட்டியாக பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸும் அங்கே நிறையா இருந்துச்சு. எது வாங்குறதுனே தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து பேப்பர் ரோஸ் பிளான்ட் ரொம்ப பிடிக்கும். அது வந்து வீட்டு வாசலில் வச்சாலே ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஒரு ரிச் லுக்கும் கொடுக்கும். அப்புறம் நிறையா அங்கே க்ரோட்டன்ஸும் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இது பார்க்க ஒரு கார்டன் மாதிரியே இருக்குல்ல, ஒரு நர்சரி மாதிரியே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. இப்போது நாங்கள் வந்து ஒரு 6-7 செடி வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் வாங்கணும், ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த செம்பருத்தி வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக பார்க்குறத விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நல்லா பெருசாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இப்போது இங்கே வந்த வேலை முடிஞ்சிருச்சு. வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு, ப்ளஸ் அவங்க காம்ப்ளிமெண்ட்டாக விட ஒரு 2 செடி கொடுத்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த கையோடையே பிளான்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கின செடிகள். பேப்பர் ரோஸ் பிளான்ட் வாங்கியிருக்கோம், அப்புறம் க்ரோட்டன்ஸ் வந்து ஒரு 2 வாங்கியிருக்கோம், அப்புறம் வந்து இந்த பனானா பிளான்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து டிக் பண்ணிகிட்ருக்காங்க உள்ளே பிளான்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு க்ரோட்டன்ஸ் தான். எங்களுக்கு வந்து பிளான் பண்ணுறதுல பெருசாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. இப்போ தான் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஈகராக இருக்குது எப்படி வந்து வளரும்னு சொல்லிட்டு. நிறையா கலர்ஃபுல்லான பிளான்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஆரஞ்சு கலர், ரோஸ் கலர், எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வாங்கியிருக்கோம். க்ரோட்டன்ஸும் ஒரு 2 டைப்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் பிளான் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் வந்து எங்கள் வீட்டு தோட்டம். இப்போது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாழைப்பூ வடை பண்ணலான்னு கடலப்பருப்பை மத்தியானமே ஊற வச்சுட்டேன். ஒரு 200 கிராம் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன், ஊற வச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதே அளவுக்கு வந்து வாழைப்பூவும் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோட பாபி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்தாச்சு.
இப்போ வந்து ஆயிலை வந்து ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ தட்டி வச்சுருக்க இதை வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டாச்சு. இப்போது ரெடி ஆகிடுச்சு. மீன்வைல் டீயும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வடைனாலே டீயோட சாப்பிட்டா தான் அது வந்து பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. அமேசானில் நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்துருச்சு. உங்களுக்கு என்னன்னு காட்டுறேன். வேறு எதுவும் இல்லை, இது வந்து ஒரு ட்ரைபோட் தான். ட்ரைபோட் 3110 சொல்லிட்டு அந்த ப்ராண்டில் வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது, ரொம்ப வந்து சீப்பான ரேட் தான். ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஒரு 300 ருபீஸ் தான் இது. இது வந்து ஃபோன் ஹோல்ட் பண்ணுறது செப்பரேட்டாக இருக்குது, நம்ம தான் அதை வந்து செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கீழே வந்து 3 கிளிப்ஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும். 3 சைடுமே அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணால் நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒரு லென்த் கொடுக்கும். ப்ராடக்ட் வைஸ் வந்து சூப்பராக தான் இருக்குது, பட் வந்து வெயிட் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கீழே விழுகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஒரு ஹோம் யூஸ்க்கு ஓகே, பட் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து பண்ணுறதுக்கெலாம் வந்து இது வந்து செட் ஆகாது. ஸோ டே இன் மை லைஃப் வ்ளாக் வந்து இதோட முடியுது. அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.